கடந்த அத்தியாயங்களில் தெனாலி ராமனோட இளம் வயசில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். தாத்தாச்சாரி கூட எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் தெனாலிராமன் எப்படி அரசவைக்குள்ளே வந்தார், கடைசியாக தாத்தாச்சாரி இவருக்கு பண்ண துரோகத்துக்கு தெனாலிராமன் எப்படி பழி தீர்த்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். இது அத்தியாயம் 6, தெனாலிராமனின் தூக்கு தண்டனை. இப்போ என்னென்னா, தெனாலிராமன் வந்து தாத்தாச்சாரியோட துணி எடுத்துட்டு மறைச்சி வச்சுக்கிட்டாரு. இதனால் தாத்தாச்சாரி தெனாலிராமன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இவர் ஒத்துக்கிட்டபடியே துங்கபத்திர ஆற்றங்கரையிலிருந்து அரண்மனை வரைக்கும் தெனாலிராமனை தோல்லையே தூக்கிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தெருவில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காங்க. இவர் தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத தூரமாக இருக்கிற அந்த அரண்மனையிலிருந்து மன்னர் வந்து பார்க்குறாரு. மன்னர் வந்து எப்பவும் போல் அவருடைய அரண்மனை மாடத்திலிருந்து அந்த நகரத்தை அப்படி நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஏதோ ஒரு சலசலப்பு எங்கேயோ இருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா இந்த அரண்மனையோட ராஜகுருவான தாத்தாச்சாரி தெனாலிராமனை தோளில் தூக்கிட்டு அந்த தெருவழியை நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. எவ்வளோ மரியாதையான ஒரு மனுஷன், அவரை போயிட்டு இந்த மாதிரி கழுதை வந்து பொதிமூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வராரு, என்ன காரணமாக இருக்கும், எதனால் இப்படி தெனாலிராமன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற காவலர்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அங்கே தூரத்தில் பாருங்கள், ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை தோல் மேலே தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே வேகமாக போயிட்டு அந்த தூக்கிட்டு வராருல்ல அந்த மனிதரை வந்து பத்திரமா எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அந்த தோல் மேலே உக்காண்டிருக்காருல்ல அந்த மனிதருக்கு 4 அடியை போட்டு எங்கிட்ட இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து தெனாலிராமன் தூரம் வந்து பார்க்கும்போதே மன்னர் வந்து அவரோட கை அசைவுகளை வச்சு ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த காவலர்கள் வந்து வேக வேகமாக அங்கேருந்து ஓடி வராங்க. அதை தெனாலிராமன் வந்து நோட் பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணுறாரு, தாத்தாச்சாரிக்கிட்ட, ஐயா நீங்கள் வந்து கீழே இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே டக்குன்னு கீழே இறங்கிட்டு தாத்தாச்சாரியோட காலில் விழுந்து வணங்குறாரு. ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதர், உங்களை வந்து நான் தேவையில்லாமல் இப்படி அலக்கழிச்சிட்டேன், நான் என்ன தான் உங்கள் மேலே கோபமாக இருந்தாலுமே நான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இப்போ நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக உங்களை வந்து நான் தோளில் தூக்கிக்கிட்டு அரண்மனை வரைக்கும் போகிறேன், இது நீங்கள் வந்து அனுமதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே தாத்தாச்சாரி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே ஒரு கர்வம் வந்துருச்சு, சரி தெனாலிராமன் வந்து நம்மளுக்கு அடங்கிட்டான், நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் இதுக்கப்புறம் செய்வான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பெருமை மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு தாத்தாச்சாரியுமே தெனாலிராமனோட தோள்களை ஏறிக்கிட்டார். இப்போது தெனாலிராமன் அவரை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் வேக வேகமாக அந்த வந்த அந்த 2 காவலர்களுமே மேலே உட்காந்துருக்கிற ஆள் யாருன்னு பார்க்குறாங்க, தாத்தாச்சாரி உட்காந்துருக்காரு. உடனே அவர் கீழே இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா மன்னர் சொன்ன உத்தரவு இல்லை, யார் வந்து தோல் மேலே உட்காந்துருக்காங்களோ அவரை தூக்கி போட்டு 4 சாத்து சாத்தி இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னார்ல, அதுபடி தாத்தாச்சாரியை போட்டு அடிக்கிறாங்க, அடித்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இழுத்துக்கிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தெனாலிராமன் பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன காயம் கூட இல்லாமல் பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட சேர்க்குறாங்க. இப்போ மன்னர் இதை பார்த்த உடனே இன்னும் அவருக்கு அதிகமாக கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. காவலர்களை பார்த்து திட்டுறாரு, நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து தோல் மேலே உட்காண்ட்ருக்காரு, அந்த மனிதரை தான் அடிச்சு இழுத்துட்டு வர சொன்னேன், நீங்கள் ஏன் தாத்தாச்சாரி இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு காவலர்கள் சொல்கிறாங்க, மன்னா நீங்கள் சொன்னபடி தான் நாங்கள் செஞ்சோம், நாங்கள் போய் பார்க்கும்போது கீழே இருந்த மனிதர் வந்து தெனாலிராமன், அவரோட தோல் மேலே தான் தாத்தாச்சாரி உட்காண்ட்ருந்தார், அதனால தான் அவரை இழுத்து போட்டு அடித்து இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் மன்னருக்கு இன்னும் கடும் கோபத்தை உண்டு வைக்கிருச்சு. தெனாலிராமனை பார்த்து ரொம்ப கோபமாக திட்டுறாரு. தெனாலிராமனை பார்த்துட்டு, நீ வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அசுரனாக இருக்கியாப்பா, உன்னை வந்து நான் ரொம்ப விகடகவி, நீ ரொம்ப அறிவாற்றல் மிக்கவன் நினச்சி நான் நிறையா பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் உனக்குள்ளே இப்படி ஒரு கெட்ட மனிதன் ஒருத்தர் இருக்கானே இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, இன்னால் இந்த நாட்டுக்கே இழுக்கு, அரண்மனையோட ராஜகுரு வந்து எனக்கு சமமானவர், நீ அவரை அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம், அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி பேசி விட்டார். கடைசியாக தெனாலிராமனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட தலையை வெட்டுங்க, வெட்டிட்டு அந்த ரத்தம் படிஞ்சு அந்த கத்தியை கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப கோபமாக ஆணை பிறப்பிக்கிறார். ஆனால் தெனாலிராமன் இந்த எந்த விஷயத்துக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு, எதுவுமே அவர் பேசலை. இப்படி மன்னர் சொன்ன உடனே தாத்தாச்சாரிக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. அப்பாடா, இதோட தெனாலிராமனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து மகிழ்ச்சியாக இருக்கார். இப்போ அந்த காவலர்களை வந்து தெனாலிராமனை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. அடுத்த அத்தியாயத்தில் தெனாலிராமன் எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறாரு, மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.